தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று செப்டம்பர் 15 தமிழகத்தின் மேனாள் முதல்வராக இருந்து மிகச்சிறந்த ஆளுமை பண்புகளை கொண்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல துணையாக இருப்பது கல்வி மட்டுமே என்ற ஒரு உன்னதமான சிந்தனையை நமக்கு விட்டு சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் நம்ம மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பெரிய முன்னோடியாக இருப்பவர். குறிப்பாக இன்றைய தலைமுறைகளுக்கு அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பன்முக ஆளுமை கொண்டவராக இருந்தார். ஒரு எழுத்தாளராக, ஒரு நாடக ஆசிரியராக, ஒரு திரைப்படத்துக்கு வசனம் எழுதக்கூடியவராக, மேடை பேச்சில் சிறந்தவராக. ஏன்னா அவர் பேசினார்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் நின்றுக்கிட்டே கேட்டதாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் சொல்லுவார்கள். நம்ம இன்றைக்கி ஆடியோவில் நிறையா கேட்குறோம் அவருடைய உரையை வந்து. ஆனால் நமக்கு ஒரு பலவிதமான, அது குறிப்பாக ஒரு அரசியல் இருக்கிறவங்க எவ்வளவு அறிவுபூர்வமாக நுணுக்கமாக நல்ல சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்பதற்கு அண்ணா அவர்கள் தான் எடுத்துக்காட்டு. காஞ்சிபுரத்தில் ஒரு கைத்தறி நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த நடராசன் பங்காறு அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். காணா அண்ணாதுறை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. 15/9/1909 பிறந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு குடும்பம் மிகப்பெரிய ஒரு வறுமையை சந்திச்சிருக்கிறது. அப்போ தான் பள்ளியிலிருந்து கொஞ்ச காலம் விடுபட்டு ஒரு நகராட்சியில் வந்து ஒரு அலுவலக உதவியாளர்களாகலாம் வந்து அண்ணா பணியாற்றிருக்கிறார். அதை தாண்டி சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதாரம், இளங்கலை பொருளாதாரம், முதுகலையில் அரசியல் படித்தவர். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தாண்டி பச்சையப்பன் பள்ளியில் வந்து ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிருக்கிறார். அப்புறம் பத்திரிகை துறை வந்து கடைசியாக அரசியலில் ஈடுபாடு கொண்டவராக அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழின் மீதும் ஆங்கிலத்தின் மீதும் தீராத தாக்கம் கொண்டவர். குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா, அவர் வாழ்க்கையில் ஆங்கிலம் பேசுவதை விட தமிழை வந்து அதிகமாக பயன்படுத்தியவர். தேவையான இடங்களில் ஆங்கிலம் பேசக்கூடியவர். ஆனால் 2 மொழிகளிலேயும் மிக சிறப்பான பேச்சு திறமை கொண்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய அணுக்க தொண்டவராக வந்து திராவிட இயக்கத்தில் தன்னுடைய பணியை வந்து தொடங்கினார். அரசியல் வாழ்க்கையில் பெரியாருடைய அனைத்து கொள்கைகளும் அவருக்கு பிடித்தமாக இருந்தது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சீரேடுகள், மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, சமயம் சார்ந்து வரக்கூடிய மூட நம்பிக்கைகளை கலந்தறிய பெரியாரோடு இணைந்து கைகோர்த்து செயல்பட்டவர். பிற்காலத்தில் அவர் மேலே இருந்த சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக திராவிட இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் நமது அண்ணா அவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக, பாராளுமன்ற உறுப்பினராக, அப்புறம் 1967 ஒரு பெரும்பான்மை வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதல்வராகவும் இருந்திருக்கிறார். இப்படியான பல்வேறு ஆளுமை பண்புகளை உடையவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழகத்தில் காங்கிரஸ் என்கிற ஒரு பெரிய கட்சியை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட இயக்கம் சார்ந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில் அண்ணாவுடைய பங்கு வந்து பெரிய பங்கு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் திராவிட இயக்கத்துடைய தாக்கம் வந்து நம்முடைய தமிழகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆட்சியிலையும் அவங்களே தொடர்றாங்க. அப்புறம் திமுகவிலிருந்து எம்ஜி ராமச்சந்திரனாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கினார். இந்த ரெண்டும் மாறி மாறி இன்றைக்கி திராவிட இயக்க கொள்கைகளை பின்பற்றி இந்த அரசியலை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அண்ணா அவர்கள். ஆனால் அண்ணா பெரியாரை விட்டு விலகி வந்தாலும் பெரியாருடைய சிந்தனையை மட்டுமே தமிழகத்தில் முதன்மைப்படுத்தி ஆட்சி நடத்தியவர் அண்ணா அவர்கள். 1969 அவர் காலமானார் உடல்நிலை குறைவு காரணமாக. இருந்தாலும் அவருடைய படைப்புகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமைகள் வந்து வாசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து இந்த ஒரு இணையதளத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு மேலே நீங்கள் வந்து ஆங்கிலத்திலையும் அடிக்கலாம், ஆங்கிலத்திலையும் அண்ணாவின் படைப்புகள் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா, அண்ணாவின் படைப்புகள் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அண்ணாவின் படைப்புகள் அப்படின்ட்டு இருக்கு. இல்லை நான் வந்து யூனிகோடில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணால் கூட நீங்கள் வந்து
இனி கூடல ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து அதையும் பண்ணலாம். இப்போ தமிழில் நான் வந்து தட்டச்சு பண்ணி அண்ணாவின் படைப்புகள் அப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தமிழ் உங்களுக்கு வந்து இனி கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்லேயே மாற்றி கூட அண்ணாவின் படைப்புகள் அப்படி நீங்கள் தட்டச்சு பண்ணிங்கன்னா அதிலிருந்தும் நீங்கள் வந்து அதனுடைய இணையதளத்தில் நீங்கள் போகலாம். இந்த பாருங்கள், அண்ணாவின் படைப்புகள் அப்படின்ட்டுருக்கு. அப்போ தமிழ்லையும் அடித்து நீங்கள் பார்க்கலாம், இதுலேயும் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அண்ணாவின் படைப்புகள் அந்த இணையதளத்துக்குள்ளே. இப்படி வந்து நமக்கு ஓங்குக அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகள், எழுத்து, பேச்சு, புகைப்படம், ஓவியம், நான் நெஞ்சில் உள்ளதை கூறுகின்றேன், கள்ளம் கபடமின்றி கூறுகின்றேன், அண்ணாதுறையோட. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகப்பு, முகப்பில் இந்த மாதிரி ஒரு தளம் வருது. இதில் எழுத்து, பேச்சு, புகைப்படம், ஓவியம், தொடர்பு. இந்த பேரறிஞர் அண்ணாவுடைய படைப்புகளை பார்த்தீங்கன்னா எழுத்தில் எல்லாமே இருக்குது. கடிதம், கட்டுரை, சிறுகதை, நாவல், நாடகம், கவிதை, பேச்சில் மேடை, சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் பேசினது, பள்ளி கல்லூரி மன்றங்களில் பேசினது, அப்புறம் வந்து தனியார் மன்றங்களில் பேசினது, அவருடைய நேர்காணல் வானொலியில், இது புகைப்படம், ஒவ்வொரு காலகட்டத்துடைய புகைப்படம், ஓவியம், அவர் வந்து பத்திரிகைகளுக்கு அவருடைய சிந்தனையை வச்சு உருவாக்கப்பட்ட ஓவியங்கள், இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். இப்போ நாம் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது உள்ள என்ன, டாக்டர் அண்ணா பரிமளம் அவர்கள் வந்து இந்த இது ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி இதை வந்து உருவாக்கி, ஒரு அறக்கட்டளை மாதிரி உருவாக்கி மிக சிறப்பாக இந்த பணியை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அண்ணாவுடைய கடிதங்கள் தேவைப்படுது, நான் படிக்கணும் அப்படின்னா, இப்போ கடிதம் நான் வந்து தொடுறேன். இதில் பாருங்கள், கடிதம் இதுலேயும் இருக்குது, கடிதம், கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல். இதில் பாருங்கள் பகுதி ஒன்று, அறிஞர் அண்ணாவுடைய கடிதங்கள் அப்படின்னு தேதி வாரியாக போட்டிருக்காங்க. எந்த இதழில் இந்த கடிதங்கள், தம்பிக்கு எழுதின கடிதங்கள் அப்படின்னு இது முழுக்க இருக்குது. மூணு தொகுதிகளாக பிரித்து போட்டிருக்காங்க. இப்போ சான்றுக்கு நான் பார்க்குறேன் பாருங்கள், எனக்கு வந்து அண்ணாவுடைய புதிய உற்சாகம் அப்படிங்கிற கடிதத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் புதிய உற்சாகத்தை கிளிக் பண்ணுறேன். அண்ணாவின் புதிய உற்சாகம் வருது. மாஸ்டர் தாராசிங்கும் பாஞ்சாலமும் கழகத்தில் தோழமை, தம்பி முன்பு எழுதிய கடிதம் கண்டு மகிழ்ச்சி தெரிவித்ததற்கு நன்றி. இப்படி இந்த கடிதங்கள் அப்படியே முழுக்க நம்ம வந்து படிக்க முடியும் இந்த கடிதங்கள். இப்போ இதிலேயே இருந்து நீங்கள் கட்டுரைகளுக்கு போகலாம். இந்த கடிதங்கள் இருந்து எழுத்தில் இருந்ததுனால கட்டுரைகள், கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், 15 வால்யூமாக, 15 பகுதிகளாக பிரித்து போட்டிருக்கிறாங்க. எங்கெங்கே வந்து இந்த கட்டுரைகள், புலியூர் புகுவதா, 24 மணி நேரத்தில் சுயராஜ்யம், குளிர்ந்த காற்று, 1942 மாஸ்கோவில் அவர் அந்த அனுபவத்தில் இருக்கிறார். இது வந்து அறிஞர் அண்ணாவுடைய கட்டுரைகள். இது எல்லாமே வந்து இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் இதில் வந்து படிச்சுக்கலாம். இது வந்து வெறுமனே வந்து மடிக்கணினி மட்டுமல்ல, கையில் வச்சுருக்கிற உங்களுடைய அலைபேசியிலையும் இந்த தகவல்களை எடுக்கலாம். அப்போ இதில் இந்த எழுத்தில் கடிதங்களாக எழுதினது, கட்டுரைகள், அவருடைய சிறுகதைகள், மொத்த சிறுகதைகளும் இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 108 சிறுகதைகள் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் தேதி வாரியாக, எந்த இதழில் அது வெளிவந்தது, அதிகமாக திராவிட நாடு, குடியரசு, ஆனந்த விடலில், கொக்கரகோ அப்படிங்கிற கதை தான் முதல் கதையாக 1934 அவர் எழுதியிருக்கிறார். இது சிறுகதைகள். நாவல்கள் பாருங்கள், நாவலுடைய பட்டியலே இருக்குது. குறிப்பாக வந்து அறிஞர் அண்ணாவுடைய நாவல்கள், என் வாழ்வு, கலிங்கராணி, பார்வதி பிஏ, தசாவதாரம், ரங்கோன் ராதா, குறு நாவல்கள் ஃபுல்லாக பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. முழுசு அவருடைய மொத்த படைப்புகள் இருக்குது. கவிதைகள், அண்ணா எழுதுன கவிதைகள், இந்த கவிதைகளுடைய தேதி வாரியாக, எந்த இதழில் வந்து இந்த கவிதைகள் வந்தது அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஊழல் அப்படின்னா அதை பற்றி அவர் எழுதிய கவிதை, மதியட்சத்திலே என்ற மெட்டு, காங்கிரசின் சாயம் ஒழுக்கிறது, அருமை தோழர்களை பெரும் கவலைக்கிடமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. இப்படி எளிய தமிழில் மிக ஒரு சிறப்பாக இந்த கவிதையை வந்துருக்கிறாரு. நாடகங்கள், ஏன்னா அவருடைய மிக புகழ்பெற்ற நாடகங்கள், இதில் நிறைய வந்து திரைப்படமாக வந்த சில நாடகங்களும் இருக்குது. சில நாடகங்கள் மேடையேற்றி திராவிட கழக மேடைகளில் வந்து அரங்கேற்றப்பட்டதாகவும் பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம், இந்த சந்திரமோகன், முக்கியமான ஓர் இரவு, வேலைக்காரி, இது எல்லாமே நீங்கள் முழுசாக வந்து படிக்கவும் செய்யலாம். இதுதான் இதனுடைய சிறப்பு. என்ன அப்படின்னா, இப்போ ஊரார் உடையாடல், இந்த நாடகம் என்னென்ன பாருங்கள், நாடகம் அப்படியே வந்து போட்டிருக்காங்க. ஒற்றன், ஊரார் உடையாடல், இடம் மயிலாப்பூர், உரையாடுவோர் கிருஷ்ணய்யர், கோபால சர்மா, கோமலவல்லி, வேலை, இது அப்படியே அந்த ஸ்கேன் பண்ணி அதிலிருந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து அழகாக இதை வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பணி. இப்போ எழுத்து, பேச்சு பாருங்கள், பேச்சுக்கு வர, பேச்சு எங்கெங்கே, மேடையில் பேசுகிறது,
சட்டமன்றத்தில் பேசுகிறது, பாராளுமன்றத்தில், பள்ளி கல்லூரி, மன்றங்கள், பேட்டி, இப்போ பாருங்கள் மேடை பேச்சு, இதில் பாருங்கள் இது எல்லாம் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு. தேதி வரையும் அண்ணாவின் தலைப்பொழிவு முதல் பேச்சு, அண்ணாவின் முதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எதிரிகள் கலக்கம் முதல் பேச்சு. 1937 முசிறி வட்டத்தில் துறையூரில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் 28 வயசில் தலைமையேற்று இளைஞர் அண்ணா ஆற்றிய முதல் மாநாட்டு பொழிவு, எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அந்த வயசில் சுயமரியாதை மாநாட்டில் 1937 பேசியிருக்கிறார், என்ன பேசினாருங்கிறத அவர் ரொம்ப அழகாக தூத்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு பதிவு. அதுக்கப்புறம் வந்து பேச்சிலே நம்ம பார்த்த மாதிரி வானொலி பாருங்கள், ஒளி வடிவிலையும் நம்ம கேட்கலாம், ஒளி வடிவிலையும் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒளி வடிவு. இது நீங்கள் தொடங்கினா தொடுதல் மூலமாக ஒளி வடிவாகவும் கேட்க முடியும். அப்புறம் அவருடைய புகைப்படங்கள் பாருங்கள், எந்த ஆண்டுகள், 1909-19 வரைக்கும் பாருங்கள், எல்லாம் கொடுத்துருக்குறேன் இந்த புகைப்படங்கள். தொடக்கப்பள்ளியில் பச்சையப்பர் பள்ளி தொடக்கப்பள்ளியில் அண்ணா, தமக்கை நாகரத்தினம் அம்மையார், சிற்றண்டை ராசாமணி அம்மையார், தொத்தான்னு சொல்லுவாங்க, ஏன்னா இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டார் அவங்க அப்பா, அதனால் அதை கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், இது எல்லாம் அந்தந்த நூற்றாண்டு, இப்போ 60-69 இதில் எத்தனை பகுதியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் இந்த புகைப்படங்கள்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா புகைப்படங்களும் இதில் இருக்குது, நிலப்படங்கள் அனைத்துமே இருக்குது. எந்த ஆண்டு அவர் பிறந்த ஆண்டிலிருந்து கடைசி 1969 அவர் காலமான ஆண்டு வரைக்கும் இருக்குமான புகைப்படங்களை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓவியம் பாருங்கள், கருத்து படம், இவ்வளோ கருத்து படம் பாருங்கள், சிறப்பான கருத்து படம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே அட்டை படம் பாருங்கள், திராவிட நடனங்களோட அட்டை படம்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிறப்பு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஒரு பெரிய வேலை. அடுத்து கையெழுத்து, அண்ணாவினுடைய கையெழுத்து தொகுப்பு இருக்கு. விளம்பரம் கொடுக்கப்படலை, சூரட்டியல் கொடுக்கப்படலை, பொழுதுபோக்கு அவருடைய எவ்வளோ அழகாக இதை தொகுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை இது எல்லாமே இதில் வந்து தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சிறப்பான தேவையானதை இது எல்லாமே நம்ம வந்து கையில் இருந்தே அண்ணாவுடைய ஒட்டு மொத்தத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு மிக சிறப்பு. இதில் நீங்கள் தொடர்பு அப்படின்னு போனீங்கன்னா இந்த தொடர்புக்கு அறிஞர் அண்ணா அறக்கட்டளை தஞ்சாவூரில் இதை வச்சு பண்ணியிருக்காங்க. தொலைபேசி எண் நன்கொடை கொடுக்குறவங்களும் இதில் கொடுக்கலாம். விஎஸ் ராமலிங்கம் நிறுவனர் அவங்களுடைய முகவரியை வந்து கொடுத்து கூட இதில் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். செவ்வியல் இதை வந்து இப்போ தலைவராக இருந்து இந்த அறக்கட்டளையை பார்த்துக்கிறார், அவனுடைய முகவரியை கொடுக்கப்பட்டிருக்கு. மிக சிறப்பு என்னென்னா அண்ணாவுடைய ஒட்டு மொத்தத்தையும் இதில் படிச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் அவர் எழுதுனது இருக்கு பாருங்கள், இங்கிலீஷில் அவர் ஸ்பேட் ஒர்க், ராம்ப்ளஸ் ரிதம், எவ்வளோ எவ்வளோ ஆங்கிலத்தில் இருக்கிறார் பாருங்கள், மிகச்சிறப்பான ஒரு பணி இது. இதை அப்படியே நாம் வந்து எடுத்து நிறைய படிக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி மறுவாசிப்பு செய்யக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் வந்து அண்ணாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு பேருந்தில் போகிறப்ப, ஒரு பயணத்தில், இல்லை யார் ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுவதற்காக, ஏன்னா அண்ணாவுடைய படைப்புகள் இன்றைக்கி தேவையாக இருக்குது. குறிப்பாக அண்ணாவுடைய நாடகங்கள், இப்போ பள்ளி கல்லூரி அப்படின்னா இப்போ பாருங்கள் கலப்பு மன்னன் ஒரு நாடகம் இருக்கிறார், இப்போ இந்த நாடகங்கள் ஆற்றங்கரையிலே அப்படின்னு, இந்த நீதி தேவன் மயக்கம் நிறைய பள்ளி கல்லூரிகளில் வந்து படம் வைக்கப்பட்டிருக்கு பல்கலைக்கழகங்களில். அதே மாதிரி நிறைய இளங்கோவின் சபதம், நன்கொடை, இதிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து பள்ளிகளில் கல்லூரிகளில் கூட மிக நல்ல சிந்தனையை ஒட்டி இருக்கக்கூடிய மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக, சாதி மதங்களுக்கு எதிரான சில முற்போக்கான சிந்தனைகளை மையம் வச்சு அண்ணா பேசினது, அதுலேருந்து ஏதாவது ஒரு பகுதி எடுத்து நாம் அவர்கள் உள்ளம் வந்து ஒரு நாடகமாக வந்து அரங்கேற்றம் செய்யலாம். யார் கேட்க முடியும், இரக்கம் ஒரு பயணம், இப்போ இவ்வளோ நாடகங்களை எழுதி கொடுத்துருக்காங்க, 61 நாடகங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நாடகங்கள்லேருந்து எடுத்து நம்மளால் செய்ய முடியும். என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வர்றவங்க வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்களா, இவ்வளோ படைப்புகள் இருக்கா, நல்ல பேச்சு திறமையோடு இருக்கிறாங்களா, எழுதுகிறாங்களா, பத்திரிகைகள் அவருடைய வேலை என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியாக மொழி மீதும் மொழி மீதான ஒரு பற்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு படைப்பாளிகளாக இருந்தாங்க, ஒரு எழுத்தாளராக, பேச்சாளராக, புகைப்பட கலைஞராக, அது மாதிரி கருத்து படம் வரைபவர்களாக,
பத்திரிகையாளர்களாக, இப்படியான ஆங்கில புலமையுடையவர்களாக, இப்படி பன்முக ஆளுமையுடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை வரும்போது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கு, இவ்வளோ படைப்புகளை அவர் வாழ்ந்த அதுவும் இந்த காலகட்டத்துக்குள்ளே, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ரொம்ப குறைந்த வயசுலேயே வந்து அவர் இறந்து போயிட்டார். இது ஆச்சரியம். 1909-69 நம்ம எண்ணி பார்த்துக்கலாம். அப்போ அப்படியான ஒரு மிக உன்னதமான ஒரு படைப்பாளியாக இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. இந்த இணையதளத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், வேறு தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா அண்ணாங்கிறது ஒரு முக்கியமான தமிழகத்துடைய ஒரு அடையாளம், திராவிட இயக்க சிந்தனையை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளி. அவர் படைப்பாளி மட்டுமல்ல, அரசியல் வாழ்க்கையில் நிறைய பணிகளை வந்து செஞ்சுருக்கிறார், மிகச்சிறந்த பணிகளை. குறைந்த ஆண்டுகளே முதல்வராக இருந்தாலும் ஆனால் அவருடைய பணி வந்து ஒரு அளப்பரிய பணி. நீங்கள் இன்றைக்கி சமகாலத்தில் இந்த படைப்புகளெல்லாம் படித்து நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம், மறுவாசிப்பு செய்யலாம். சமகாலத்துக்கு அண்ணாவை வந்து பொருத்தி பார்த்து நாம் வந்து நிறைய வாசிப்பை முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதளம் மறக்காங்க, ஆங்கிலத்தில் நீங்கள் மேலே www.annavinpadaippugal.info அப்படின்னு அடிச்சிங்கனாலும் வரும். நீங்கள் தமிழில் போய் அண்ணாவின் படைப்புகள் அப்படின்னு அடிச்சிங்கனாலும் இந்த இணையதளம் வந்து வந்துடும். அப்போ நீங்கள் அவரை வெறும் மேலோட்டமாக தெரிந்ததை தாண்டி ஒரு நல்ல ஒரு படைப்பாளியாக, இவ்வளவு பன்முக ஆளுமை உடையவராக நம்ம அண்ணாவை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லாமல் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படைப்பாளியாக அண்ணா இருந்தார். அதனால தான் அவருடைய இறப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் இடம்பெற்ற விஷயமாக பார்க்குறோம். அவர் இறந்து போனதை சென்னை முழுக்க தமிழகத்திலேருந்து பல்வேறு கட்சி அப்படிங்கிறத தாண்டி, இயக்கம் என்பதை தாண்டி எல்லா மக்களும் வந்து கூடி அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தாங்க அப்படிங்கிறத நம்முடைய வரலாற்று மூலமாக பார்க்குறோம். தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தவர், கடைசி அந்த காலமாகிற தருவாய் வரைக்கும் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது கன்னிமாரா நூலகத்தில் அவர் எந்த நூல் புதுசாக வருதோ உடனே அவங்கள அழைத்து அந்த நூலை வர வச்சு படித்து திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை சம்பவத்திலே அதை சொல்லுவாங்க. கடைசி அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நான் நூலை படித்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார். கொஞ்ச நாள் அதுவே தாமதம் பண்ணார், அறுவை சிகிச்சை வந்து தாமதித்து அந்த நூலுக்காக அப்புறம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் அவருடைய வரலாறுல வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த நல்ல வாசிப்பாளர் பெறுகிற அண்ணா அவர்கள், இந்த இணையதளத்தை பயன்படுத்துங்க. ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு இணையதளம், ஒட்டுமொத்த படைப்புகளும் இருக்குது. அண்ணாவுடைய எதுவுமே விடுபடலை, எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான பணி. இதே மாதிரி இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள், படைப்பாளிகள், இது எல்லாமே இணையத்தில் வந்துச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து காலம் வந்து ஒரு இயந்திர உலகம் ஆயிடுச்சு, அதிக பயன்பாட்டுக்குரியதாக இந்த அலைபேசியே ஒரு சிறு கணினி மாதிரியே வந்துடுச்சு இன்றைக்கி. அப்போ அதனால் நம்ம நேரம் கிடைக்கிற பொழுது, குறிப்பாக பயணத்தில் இருக்கும்போது தேவையில்லாத வீடியோக்கள், காட்சிகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த படைப்புகளை வந்து நம்ம வாசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பிறகு அண்ணாவின் படைப்புகள் இதை வந்து தொகுத்து அதை அறக்கட்டளையாக தொடங்கி மிக சிறப்பான பணிகளை செய்த அந்த அண்ணாவுடைய அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய அந்த தொடர்பில் இருக்கிற மாதிரி அறிஞர் அண்ணா அறக்கட்டளையினருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் வெவ்வேறு படைப்பாளிகளுக்கு உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்றைக்கி வந்து இவங்க மட்டும்தான் செய்யணும் இல்லை, இன்றைக்கி தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க, கணினியில் கொஞ்சம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பவர்கள், அவர்கள்லாம் வந்து இந்த அற்புதமான பணியை செய்யலாம் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு இணையதளத்தை அறிமுகம் செய்வதில் இதனுடைய நோக்கமே என்னென்னா, நம்ம இணையத்தில் வந்து ஆங்கிலத்துக்கு அப்புறம் தமிழ் வந்து மிக சிறப்பாக நமக்கு வந்து இணையத்தில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை சமூக ஊடகங்களில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரியான ஆரோக்கியமான இணையதளங்களை பார்ப்பதன் மூலமாக நம்மளும் ஒரு படைப்பாளியை வாசிக்கப்போவதன் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்று இந்த இணையதளத்தை அறிமுகப்படுத்தல் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு அறிமுகத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.